நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்குள்ள அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காச்சக்கரம் காவல் நிலைக்கு உட்பட்ட சிவபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் அன்பழகன் இவர் சென்னை பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனாவின் முதலாவது அலையின் போது சிவபுரம் வந்தவர் தன் குடும்பத்துடன் சிவபுரத்திலேயே தங்கிவிட்டார் இவருக்கு மனைவியான சோபனா மற்றும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் சுமார் அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் அன்பழகன் தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தார் இந்நிலையில் தான் அவருக்கு தூரத்து சொந்தமான அதே பகுதியில் வசிக்கும் தர்மராஜ் அடிக்கடி வீட்டிற்கு வருவது வழக்கம் சோபனாவிற்கு மகன் என்ற உறவு முறையை மறந்து தர்மராஜுடன் அவ்வப்போது சல்லாபத்திலும் ஈடுபட்டு வந்துள்ளார் நாளடைவில் சோபனாவும் தர்மராஜும் கணவன் மனைவி போல வாழ்ந்து அன்பழகன் போது உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இவர்கள் இருவரின் பழக்கத்தில் ஏதோ தவறு இருக்கிறது என்பதை அரசல் புரசலாக கண்டறிந்த அன்பழகன் தர்மராஜை தன்னுடைய வீட்டிற்குள் அனுமதிப்பதில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த தர்மராஜ் மற்றும் சோபனா இருவருமே சேர்ந்து அன்பழகனை தீர்த்துக்கட்ட திட்டமிட்டனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு அன்பழகன் வீட்டில் தூக்கத்தில் இருந்தபோது வகுத்து தந்த திட்டத்தின்படி யாருக்கும் தெரியாமல் தர்மராஜ் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பருடன் அன்பழகனின் வீட்டிற்குள் நுழைந்துள்ளார் சோபனாவின் துணையோடு தூங்கிக் கொண்டிருந்த அன்பழகனின் தொண்டை குழியில் கூர்மையான ஆயுதத்தை வைத்து பலமாகவும் ஆழமாகவும் குத்தியுள்ளனர் அப்போது துடிதுடித்து அலறிய அன்பழகன் வாயை பொத்தி துடிதுடிக்கக் கொன்று வீட்டின் பின்புறம் உள்ள கூவம் ஆற்றில் பள்ளம் தோண்டி புதைத்துள்ளனர் அடுத்த நாள் காலை எதுவுமே நடக்காது போல தர்மராஜுடன் சேர்ந்து சோபனா சுங்குவா காவல் நிலையத்தில் தன் கணவனை காணவில்லை என்று புகார் அளித்து கபட நாடகமும் ஆடியுள்ளார் ஏற்கனவே தர்மராஜை வீட்டை விட்டு அன்பழகன் துரத்தி அனுப்பிய பின்பும் தொடர்ந்து அன்பழகனின் வீட்டுக்கு தர்மராஜ் வருவதைக் கண்ட ஊர் மக்கள் தர்மராஜ் மீது சந்தேகம் அடைந்தனர் உடனே சுதாரித்துக் கொண்ட கள்ளக்காதல் ஜோடியும் தலைமறைவானது இதனால் அன்பழகனின் உடன் பிறந்த மூத்த சகோதரனர் ராதாகிருஷ்ணன் சுங்காச்சத்திரம் காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் சுங்காச்சோத்திரம் காவல் ஆய்வாளரான மகேஸ்வரியின் தலைமையில் தனிப்படை அமைத்து தலைமறைவாக இருந்த ஷோபனா மற்றும் தர்மராஜ் ஆகியோர் இருவரையும் கண்டுபிடித்து விசாரித்ததில் அன்பழகனை கொலை செய்து ஆற்றில் புதைக்கப்பட்டதும் தெரியவந்தது விசாரணையின் அடிப்படையில் அன்பழகன் புதைக்கப்பட்ட இடத்தை வருவாய்த்துறை காவல்துறையினர் முன்னிலையில் உடலை தோண்டி எடுத்த சம்பவமும் அந்த இடத்திலேயே மருத்துவ பிரேத பசையும் மேற்கொள்ளப்பட்டது மேலும் குற்றவாளிகள் இருவருமே கிராம மக்கள் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் தாக்கவும் முற்பட்டனர் கை நிறைய சம்பளம் வாங்கும் அமைதியான குணம் கொண்ட ஓவிய ஆசிரியரான கணவனை கொலை செய்துவிட்டு காணவில்லை என ஷோபனா கபட நாடகம் மாறியது வெளிச்சத்துக்கு வந்ததால் அந்த பகுதி மக்கள் ஷோபனாவை திட்டியும் தீர்த்தனர் அமைதியான மகிழ்ச்சியான இரண்டு குழந்தைகளுடன் வாழ்ந்து வரும் சிறிய குடும்பத்தில் கூட இப்படிப்பட்ட காம ஈச்சையால் பல குடும்பங்கள் கெட்டு சீரழிந்து போகிறது அந்தந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்தின் மூலமாகவே ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று பெண்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிறார்கள் சமூக அர்வலர்கள்